வாசனையை எரிப்பது என்றால் என்ன? திருப்பியும் அந்த தலைப்பை சொல்றேன். இன்றைக்கு வந்து இந்த போர்ட்லயும் போட்டிருக்கோம், அதுக்கு சில படங்களை வரைஞ்சு காமிச்சிருக்கேன். தலைப்பு வந்து வாசனையை எரிப்பது என்றால் என்ன. வாசனை என்ன? கடைசியா மனிதன்கிட்ட வாசனை வெளிப்படும் விதம் வந்து எண்ணம். எண்ணத்துக்குள்ள ஃபுல்லி லோடட் ஃபீலிங்ஸ், உணர்ச்சிகள், உணர்ச்சிகள் எல்லாம் அனுபவங்கள். அனுபவங்கள் எல்லாம் நிறைய பேசியிருக்கோம், நினைச்சிருக்கோம், அதெல்லாம் அழுந்த அழுந்த என்னுடைய நானினுடைய அனுபவங்களா உள்ள பதிச்சிருக்கோம். இது பேர் வாசனை. இதுதான் பிரபஞ்சம் பூரா இருக்கே தவிர, பிரபஞ்சத்தினுடைய சாஃப்ட்வேரான பிரபஞ்ச மனத்தில் இருக்கே தவிர, தனியா மனுஷன் ஒத்தனமே கிடையாது. விழிப்பு நிலையில நம்ம மனுஷனா மாறுறதுக்கு காரணம் உள்ள குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த வாசனைகள் எல்லாம் இந்த உடம்பா பாவிச்சு, இந்த உடம்பு அனுபவிக்கிற மாதிரி, இந்த உடம்பு உணர்ச்சி வசப்படுற மாதிரி, இந்த உடம்பு யோசிக்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து விபரீதமா தப்பான இடத்துல போட்டுட்டோம். உடம்பு வந்து ஒரு சடம். பகவான் ரமண மகரிஷி இதையே சொல்லியிருக்காரு, சட உடல் நான் என்னாது சத்து சித்து உதியாது. இது சட உடல், இது நான் உணர்ச்சி வசப்படுறதுக்கோ நிறைய எண்ணங்களை விழிப்பு நிலை தூரம் யோசிக்கிறதுக்கோ கனவு காண்றதுக்கோ இதுக்கு அருகது இல்லை. உண்மை பொருள் ஆழ்வக்கத்துல இருக்கு, அது உதிக்காது. விஞ்ஞானம் இப்பதான் போய் முடிச்சிருக்கு. இத இப்ப வந்து இங்க பக்கத்துல இந்த படம் போட்டிருக்கேன், இதை பாருங்க. சதா 24/7 ஆன்ம பார்வையிலேயே, உண்முக பார்வையிலேயே இருந்தா எண்ணங்கள் இறந்துவிடும், உணர்ச்சிகள் அனைத்தும் இறந்துவிடும், நான் அழிந்துவிடும், உள்ளுணர்வு விழித்துவிடும். இது ஏன் அழிக்கிறோம்? உண்மை இல்லை, விழிப்பு நிலையில நானா இது நினைக்க வைக்கிறது. பெரிய வட்டம் ஒண்ணு போட்டிருக்கேன், கருப்பு வட்டத்துல வாசனை எரிக்கும் ஆன்ம கண் அப்படின்னு போட்டிருக்கேன். அது ஒரு கண்ணு, அது தானா செட் ஆகும். நீங்க உள்ள திரும்பி இருக்கீங்க அப்படின்றத நீங்க வெளிப்படுத்தும் பொழுது சதா உள் கடக்க உள் நிற்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் உள் திரும்பி இருக்கீங்க, உள் நிற்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அங்க ஒரு கண்ணு உடனே ஹெல்ப் பண்ண வரும், அது ஆன்ம கண். ஏன்னா அது இல்லாத இடம் இல்லை, இல்லாத காலம் இல்லை. ஆளுறக்கம் ஆன்ம பொருள், அது அதையும் அங்க குறிச்சிருக்கேன் கருப்பு வட்டத்துல. அதுக்கு பக்கத்திலேயே இந்த ஆன்ம பொருள்னு சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற உதியாத நீங்காத எல்லையற்ற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வான ஆன்ம பொருளானது முக்கியமா மனிதனுடைய ஆளுறக்க நிலையானது. அதனுடைய சக்தியிலேயே மூன்று வித குணங்கள், சத்வ ராஜச தாமச குணங்கள், அது ரெண்டாவது வட்டம், பக்கத்து வட்டம், அதை விட சின்ன வட்டமா போட்டிருக்கேன். ஆன்ம பொருள் எல்லை இல்லாதது, பட் ஆனாலும் நான் படத்துல காமிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு போட்டாகணும் இல்ல, அதனால பிரபஞ்ச மனத்தை விட பெருசா காமிச்சிருக்கேன் அத, கருப்பு வட்டத்தை. பக்கத்திலேயே வந்து பிரபஞ்ச மனம் எல்லாம் என்ன, கம்ப்ளீட்டா லாக் ஸ்டாக் அண்ட் பேரல், கம்ப்ளீட்டா பழைய வாசனைகள், பழைய வாசனைகள் முடிஞ்சு போச்சு. குவாண்டம் எலக்ட்ரோ டைனமிக்ஸ் அப்படின்றதுல கிளியரா சொல்றாங்க, நத்திங்னஸ் ஒன்றும் கிடையாது, எம்டினஸ் ஒன்றும் கிடையாது, சூன்யம்னு ஒன்றும் கிடையாது, வேக்கூம்னு ஒன்றும் கிடையாது. சம்திங் இஸ் தேர் அவுட் ஆஃப் விச் குவாண்டம் டைனமிக் பார்ட்டிகல்ஸ் ஆர் பாப்பிங் அப், கண்டினியூஸா உதிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றாங்க. வேக்கமே கிடையாது பாங்க அப்படின்றாங்க. ஆனா உதிச்சதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாம கிடக்கு, விஷயத்துல விஷயமே இல்லை, பார்ட்டிகல்ல பார்ட்டிகளே இல்லை. நம்ம தான் பெரிய ஜூ மாதிரி பார்ட்டிகல் லிஸ்ட் ஏகப்பட்டது போட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க 2020ல். அதுதான் பழைய பிரபஞ்ச மனம், நம்ம விஞ்ஞானிகள் எப்பயோ கண்டுபிடிச்சு முடிச்சுட்டாங்க. அதை நம்ம இப்ப என்ன சாதகத்துக்கு கொண்டு வந்துட்டோம். பிரபஞ்ச தோற்றமாக மூணாவது கீழே இருக்கிற சர்க்கிள் வட்டம், ரெட் வட்டம் போட்டிருக்கேன். அதுல பிரபஞ்ச தோற்றம் ஜடம் பிளஸ் உயிரினங்கள், இது ரெண்டு தான். ஒன்னு வந்து லைஃப்லெஸ் எனர்ஜியா,
ஒன்னு வந்து லைஃப், ரைட் ஃப்ரம் ஒன் செல் அமீபாலேருந்து ஆறு அறிவு மனிதன் வரைக்கும் வித்தியாசமே கிடையாது. எல்லாரும் உணர்ச்சி தான். ஒரு செல் அமீபாவும் உணர்ச்சி தான், நம்மளும் உணர்ச்சி தான். இங்க ஒரே ஒரு வித்தியாசம் எங்க வந்தது, இவனுக்கு மட்டும் இந்த ஆன்ம ஞானம் தெரியறதுக்கு. இப்படி பிரபஞ்சத்துல உண்மையான உயிர் எங்க இருக்கு, உண்மையான இன்டெலிஜென்ஸ் அறிவு எங்க இருக்கு, உண்மை என்ன, உண்மைன்றது சத்த அப்படின்றது என்ன, உணர்வுன்றது என்ன, நான் உணர்வா தானே இருக்கேன் அப்படின்னா உணர்வு எங்க இருக்கு அப்படின்றலாம் கேள்வி கேட்கறதுக்கு வரப்போறான் அப்படின்றதுக்கோசரம் அவனுக்கு பாஷை கத்து கொடுக்கறதுக்கோசரம், பாஷை வந்ததே மொழி வந்ததே எதற்கு, தன்னை அறிவதற்கு, தேடி தேடி அதே பாஷையை உபயோகிச்சு தன்னை அறிவதற்கு. சோ அந்த மாதிரி உயிரினத்துல ஆறாவது அறிவு கொண்ட, மனம் கொண்ட, புத்தி கொண்ட, எண்ண ஓட்டங்கள் கொண்ட, எல்லாவற்றையும் அலசுகின்ற கூர்மையான உள்கண்ணை உடைய அந்த மனிதன் தோற்றுவிக்கப்பட்டான். எதனால, அதே பரம்பொருள்னால, தன்னை பார்க்கறதுக்கு, தன்மயமாக ஆவதற்கு. அதுதான் வந்து மனுஷங்கிட்ட நான்பாவம் மூலமாக, நான்பாவம்ன்றது என்ன, மொத்தமா அந்த அந்த மூணாவது வட்டத்துல ரெட்டு வட்டத்துல ஒரு மனுஷன் படம் கொடுத்துருக்கேன்ல, ஒட்டு மொத்தமா ஒரு புகமூட்டம் போல சதா நானு அங்க உள்ள மண் மனசால ஒரு புள்ளியில நின்றான்னா உடனே உணர்ச்சி வந்துடும், எண்ணம் வந்துடும், வந்து நெருப்பு கொழுந்து விட்டு எரியற மாதிரி மனம் வந்து நிறைய எண்ணங்களோட திரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கிற அது எப்படி தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்ச மனத்திலேருந்து இந்த பிரபஞ்சத்து மனத்துக்கு அந்நியமா இவனுடைய விழிப்பு நிலையும் இல்லை, ஆளுறக்க நிலையும் இல்லை, இவன் பயாலஜிக்கலா பிசியலாஜிக்கலா உடம்பு எடுக்கிறதுக்கு சான்ஸும் இல்லை. ஏன்னா இதே பஞ்சபூதத்தினுடைய மூலக்கூறுகள் தான் இவனுடைய அன்னமய கோஷமாகவும் இருக்கு, பிரபஞ்ச மனம் சாப்ட்வேராகவும் இருக்கு. இப்படி வந்து தொடர்ந்து சிக்னல் ரிசீவ் பண்றதும் விடுவதுமாக அகந்தை புத்தி மனமாக சதா உள்ளுக்குள் விவகரித்து கொண்டிருக்கும் இவனை தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பாக்கியத்தினால என்ன சொல்லியிருக்காங்க, உள்ள கடப்பா இந்த அகந்தை புத்தி மனம் ஒன்றும் இல்லைப்பா, இவைகளாக இருப்பது பிரபஞ்ச மனம்ப்பா, இவைகள் எல்லாம் சேர்த்து மூன்று நிலைகளையும் சேர்த்து கடந்து ஆன்ம பொருள் தான்ப்பா நீ அப்படின்னு உள்ளக்கடன்னு சொல்லி அற்புதமாக உபதேசிச்சிருக்காங்க. இந்த உள்ள கடக்கிறதுக்கு உண்டான உபாயத்தை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காத்தால ஒரு மணி நேரம், 14 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு, 14 வயசுக்கு கீழ்பட்டவங்களுக்கு அரை மணி நேரம், 10 to 14 வயசு வரைக்கும் எழுந்த உடனே அப்படியே உட்கார்ந்து கண்ணை மூடிக்கணும். இது தியானம் கிடையாது, எந்த பேச்சும் கிடையாது, எல்லா பேச்சும் அங்க ஆரம்பிக்காத வண்ணம், என்ன எண்ணம் தான் வாசனை. கடைசி அந்த கடைக்காரன் என்ன பண்றான், எங்கெங்கிருந்தோ என்னென்னவோ எப்படி இப்படியோ தயாரிக்கப்பட்ட ஒரு உணவு பண்டத்தையோ வேற ஏதோ பொருட்களையோ கடைசியா அவங்கிட்ட இந்த கஸ்டமர் வாங்குற அந்த கவுண்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல அப்படி வெளில கொடுக்குறான்ல, அத போல மனிதனுடைய வாழ்க்கை வந்து அவனுடைய எண்ணம், அது வந்து அவனுடைய 5 புலன்கள் வழியாகவும், ஞான புலன்கள் வழியாகவும், கர்மேந்திரியங்கள் வழியாகவும் வெளில வந்துகிட்டு இருக்கு. சோ இங்க வர இடம் அந்த எண்ணம் தான். சோ அந்த எண்ணத்தை அவன் வந்து சதா உள்ள ஒரு பார்வை வச்சுக்கணும், ஒண்ணும் பண்ண வேண்டாம். எண்ணம் வந்ததுன்னா எண்ணுபவன் இருக்கான், எண்ணுபவன் யாரும் பார்த்தா ஓடிபிடுவான். என்னது எண்ணம் வராம வெறும் உணர்ச்சி மயமாக ஏதோ உணர்ச்சியில காட்சியில அனுபவங்கள்ல இருந்தீங்கன்னா அங்க பாருங்க, அவ்வளவுதான், அது ஓடிபிடுவோம். இவ்வளவே, இது பேர் தான் எரித்தல். எரிஞ்சதே திரும்பி வராது, இதுல ஆழம் கூட 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 அந்த கண்ணு ஆன்ம கண்ணாவே மாறிக்கிட்டு இருக்கும். விசாரிக்கிற கண்ணு உண்முக பார்வை ஆன்ம கண்ணாவே மாறிக்கொண்டிருக்கும். இது வந்து 24/7 பண்ண வேண்டியது. காத்தால எழுந்த உடனே வெறும உட்கார்ந்துகிட்டு உள்ள பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது ஒரு மணி நேரம், நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது. இதனுடைய தொடர்புடைய அனைத்தும் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த சசங்கங்களையும் கவனிங்க. இது பேர் தான் வந்து வாசனைகள் எரித்தல். உள்ள நின்னீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், திருப்பி வராது, அப்ப வெயிட்லெஸ்ஸா ஆகிட்டு இருக்கும். 5 கோஷங்களும் வெயிட்லெஸ் ஆகிட்டு இருக்கும், ஏன்னா நான் இல்லை. அப்போ இங்க திறமைகளும் மிளறும். அவ்வளவே, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த தலைப்பில் சந்திப்போம்.